ஹாய் நண்பா, வணக்கம். வெல்கம் டு பிஎம்எஸ் சவுண்ட். நீண்ட நாட்களாக, அதாவது பல நூறு நூற்றாண்டுகளாக மர்மமாக இருக்கும் ஏலியன்களால் வரையப்பட்டதாக சொல்லப்படும், அதாவது வேச்சுக்கரகவாசிகளால் வரையப்பட்டதாக சொல்லப்படும் நாசா கோடுகளை பற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். பெருநாட்டில் உள்ள லீமாவில் இருந்து சுமார் 250 மைல் தொலைவில் ஒரு பெரிய வறண்ட நிலப்பகுதி உள்ளது. இந்த பகுதி பழமையான மர்மமாய்ந்த விஷயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த தட்டையான பூமியில் 170 சதுர மைல் பரப்பளவில் வித்தியாசமான உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அவை ஆழமான குழிகளாக வெட்டப்படவில்லை, ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவை பல உருவங்களாக தெரிகின்றன. அவை 6 முதல் 12 அடி வரை அகலமாக உள்ளன. அமெரிக்காவில் முன்னாள் வாழ்ந்த நாஸ்கோ என்னும் இனத்தாரால் இந்த கோடுகள் வரையப்பட்டதால் இது நாஸ்கோ கோடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. 15 நூற்றாண்டுகளில் முதல் முறையாக இந்த கோடுகளை கண்ட பயணிகள் ஏதோ மேடும் பள்ளமான சாலை உள்ளது என நினைத்தனர். ஆனால் கடந்த கால நாகரிகத்தின் சிக்கலான கோடுகள் அவை என அவர்களுக்கு தெரியவில்லை. 1927 வரையிலும் கூட இந்த நாசா கோடுகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் பெருவை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருவர் மலைகளின் வழியே சென்று கொண்டிருந்த போது மலை உச்சியில் இருந்து பெருவின் வறண்ட நிலப்பகுதியை பார்த்தார். உயரத்தில் இருந்து பார்த்தால்தான் நாசா கோடுகளில் உள்ள உருவங்கள் தெரியும். மலையில் இருந்து பார்த்ததால் ஆராய்ச்சியாளருக்கு அந்த உருவங்கள் தெரிந்தன. பாலைவனத்தில் இருக்கும் பள்ளங்கள் பண்டைய சாலைகளில் இடிபாடுகள் அல்ல, அவை திட்டமிட்டு வரையப்பட்டவை என ஆராய்ச்சியாளர்கள் தெரிந்து கொண்டனர். அவை பூமியில் செதுக்கப்பட்ட சின்னங்கள் என்று தரைமட்டத்தில் இருந்து பார்த்தால் அவை பள்ளங்களாக மட்டுமே தெரியும் என்றும் உணர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்வே நாசா கோடுகள் குறித்து வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பமாக அமைந்தது. அடுத்த ஒரு நூற்றாண்டாக ஆய்வாளர்கள் உலகின் மிகவும் மர்மமான நாசா கோடுகளை ஆராய துவங்கினர். பெருவின் நாசா கோடுகள் ஏலியன்களால் வரையப்பட்டது என்ற கண்ணோட்டத்திலும் பார்க்கப்படுகிறது. பெருவில் உள்ள ரியோ கிராண்டோ டி நாஸ்கா நதி படுக்கையில் சிக்கலான வடிவமைப்புடன் அமைந்துள்ள நாஸ்கா கோடுகள் அதை பற்றி கூறப்படும் அனுமானுசிய விளக்கங்கள் காரணமாக பிரபலமாகவும் உள்ளன. இந்த அனுமானுசிய கோட்பாடுகளை நம்புவர்கள் கூறும்போது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோடுகளை வரைந்த நாஸ்கா இன மக்கள் பறக்கும் சக்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய கோடுகளை பொறித்து உருவங்களை பொறித்திருக்க முடியாது. ஏனெனில் மேல்நோக்கி உயரத்தில் இருந்து பார்த்தால் மட்டுமே நாஸ்கா கோடுகளில் என்ன படம் வரையப்பட்டது என்பதே தெரியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். எனவே அவர்களுக்கு ஏலியன்கள் உதவி இருக்க வேண்டும். அவர்களின் உதவியோடு தான் நாஸ்கா இன மக்கள் இந்த கோடுகளை வரைந்திருக்க முடியும். விண்வெளியில் இருந்து வரும் ஏலியன்களுக்கு தெரிவதற்கு கூட அவை பெரிதாக வரையப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதில் மனிதர்கள், பூச்சிகள், பறவைகள், மீன், மரங்கள் மற்றும் பூக்கள் போன்ற இயற்கையை சித்தரிக்கும் வரைபடங்களே வரையப்பட்டுள்ளன. நாஸ்கா கோடுகளில் விண்வெளி வீரரின் உருவமும் இடம்பெற்றுள்ளது. அது விண்வெளி உடையில் மனிதனைப் போல தலை கொண்ட உருவமாகவும் இருக்கிறது. கிமு 100 முதல் கிபி 800 வரை வசித்து வந்த நாஸ்கா இனத்தினர் பதப்படுத்தப்பட்ட உடல்களை செய்யும் மம்மி முறையை அறிந்து வைத்திருந்தனர். இதனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பதப்படுத்தப்பட்ட உடல்களை கண்டறிந்தனர். அவற்றில் சில சடலங்களில் மண்டை உடல்கள் விசித்திரமாக இயற்கைக்கு மாறாக நீண்டு இருந்தன. அதன் பின்னர் மர்மமான 3 விரல் கொண்ட மம்மியும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 2017 ஆண்டு ஜூன் அன்று பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையில் அது மனிதனாக இருக்க முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏற்பட்ட வானிலை காரணமாக நாஸ்கா கோடுகள் உருவாக்கப்பட்ட பள்ளங்கள் சிகப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறியுள்ளன. இந்த பள்ளங்களின் அடியில் மஞ்சள் மணல் காணப்படுகிறது. இந்த வண்ண வேறுபாடுகளை எவ்வளவு தொலைவில் இருந்து பார்த்தாலும் நாஸ்கா கோடுகளை தனித்தத்துவமாக காட்டுகின்றன.
அந்த வடிவ அமைப்புகளை சரியாக பூமியில் செதுக்க நாஸ்கா இனத்தினர் முதலில் அவற்றின் சிறிய மாதிரிகளை செய்திருப்பார். பின்னர் கயிர்களை பயன்படுத்தி அவற்றை அளந்து வரைந்திருப்பார் என்று கூறப்படுகிறது. ஒரு விமானத்தின் ஜன்னல் வழியை பார்த்தால் நாஸ்கா கோடுகள் மிக சிறப்பாக தெரியும். ஆனால் உயரத்தில் இருந்து பார்க்கும் போது அவை சமவெளியின் அடிவாரங்கள் போலவே காட்சியளிக்கின்றன. நாஸ்கா மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பு மிகவும் வறண்ட பகுதியாகும். அங்கு அதிக மழைப்பொழிவே கிடையாது. அதிகபட்சமாக அங்கு ஆண்டுக்கு 4 மில்லிமீட்டர்கள் தான் மழை பொழிகின்றன. மட்டுமின்றி அதிக புழுதிகள் காணப்படும் பகுதியாகவே உள்ளன. இதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வறண்ட பூமியும் அதிலிருந்த நாஸ்கா கலாச்சாரமும் வெளி உலகத்திற்கு தெரியாமலே போனது. விண்வெளி வீரர் படத்தை பொறுத்தவரை அது ராட்சச உருவம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் தலை ராட்சச தலை போலவே பெரிதாகவும் உள்ளது. அதே போல 3 விரல்களை கொண்ட மம்மி என கூறப்படும் விஷயமும் பொருளி என்று கூறப்படுகிறது. ஆனால் நாஸ்கா மம்மிகளின் நீண்ட மண்டையோடுகள் உண்மையானவை. ஆனால் அது நாஸ்கா கோடுகளைப் போலவே அந்த பழங்குடியினர் கைகளால் செய்யப்பட்டது. இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை மூளை சிதைவு என்றும் அழைக்கின்றனர். இது வயது வந்த குழந்தைகளின் மண்டை ஓட்டின் அமைப்பை மாற்றி அமைக்கும் முறையாகும். உலகமெங்கிலும் உள்ள பல பண்டைய இனங்களில் இந்த முறை பின்பற்றப்பட்டுள்ளது. ஒரு பழங்குடியின் இனத்தை மற்ற இனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த முறை பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. நாஸ்கா கோடுகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பது தெளிவாக தெரிந்தாலும் அவை ஏன் உருவாக்கப்பட்டன என்பது மர்மமாகவே உள்ளது. இதனால் அவர்கள் வானியல் குறித்து ஆராய்ச்சி செய்தனர். மற்றும் சிலர் மக்கள் சூரியனும் சந்திரும் உதிக்கும் இடத்தை குறிப்பதற்காக அந்த வரைபடங்கள் வரையப்பட்டன என்றும் கூறுகின்றன. இவை இரவில் வானியல் விண்மீன்கள் அடையாளமாக உள்ளது போல பூமிக்கு அடையாளமாக இருக்கும் என்றும் கருதப்பட்டது. மேலும் சிலர் மக்கள் அவை மத சடங்குகளை குறிப்பதாகவும் தண்ணீரை மயமாக கொண்டு வரையப்பட்டவை என்றும் கூறுகின்றன. வறண்ட பகுதி என்பதால் நாஸ்கா மக்களுக்கு தண்ணீர் மிக அவசியமான ஒன்றாக இருந்தது. சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நாஸ்கா மக்கள் உயிரினங்களை வரைய நினைத்தனர் என்று கூறுகின்றனர். சிலந்திகள் பழைய பண்டைய கலாச்சாரங்களின்படி மலையுடன் தொடர்புடையவை. அதே போலவே குரங்குகள் மற்றும் ஹம்பிங் பறவைகள் போன்றவை பெருவுக்கு அருகில் உள்ள காடுகளில் காணப்பட்டிருக்கலாம். ஏனெனில் அந்த காட்டில் ஏராளமாக தண்ணீர் இருந்திருக்கும். அதை குறிக்கவே அவர்கள் அந்த படங்களை வரைந்திருக்க கூடும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நாஸ்கா ஏன் அந்த கோடுகளை உருவாக்கினர் என்பதற்கான சரியான காரணம் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது ஒரு மர்மமாகவே உள்ளது. ஹாய் நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.